స్తుతి గారు మంత్రితుమా, మీనాడు గారు శానక్యన్ రాసమాణిక్యం మంత్రితుమా, ఉద్వాని వినాడి హతక కాలయక్తి நன்றி. இன்று இந்த தேசிய கடன் மறுசீரமைப்பு விவாதத்திலே இந்த விடயம் தொடர்பாக முதலாவதாக ஜனாதிபதி பேசியது பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் பொழுதுதான். அந்த நாளிலே ஒரு இன்னொரு விடயத்தை ஜனாதிபதி செய்திருந்தார். ஒரு இலங்கையிலே இருந்து அந்த நாட்டுக்கு சென்ற ஒரு தமிழரை பார்த்து அவர் பேசிய ஆங்கிலம் தனக்கு புரியவில்லை. ஆங்கிலம் தெரியாவிட்டால் நீங்கள் தமிழிலே பேசலாம் என்று, ஏதோ ஆங்கில மொழி தெரிய வேண்டும், ஆங்கில மொழி தெரியாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனை என்றது போல அந்த இடத்திலே பேசியிருந்தார். உண்மையை ஜனாதிபதியால் அந்த புலம்பெயர் தேசத்திலே வாழும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். ஏனென்றால் 80 நான் நினைக்கின்றேன் அந்த ஜனாதிபதியாக அவர் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்த கால பகுதியிலே தான் நான் நினைக்கின்றேன் அந்த சகோதரர் சில நேரம் 83 ஆண்டு இந்த நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட்டிருப்பார். அந்த நாட்டிலே போயிருந்த அவர் சில நேரம் பிரான்ஸ் மொழியை பிரெஞ்சு மொழியை நல்லா பேசக்கூடியவராக இருக்கலாம். ஜனாதிபதி அந்த பதில் அந்த நேரத்திலே அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ஜனாதிபதிக்கு விருப்பம் இருக்கவில்லை. அதாவது எங்களுடைய இனத்தை அழித்ததை பற்றி, எங்களுடைய இனத்துக்கு எதிராக நடந்த குற்றங்களை பற்றி, பொறுப்பு கூறல் விடயங்களை பற்றி அந்த சகோதரர் கேட்ட பொழுது அதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாவிட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் தப்பி வந்திருக்கலாம். ஆனால் அதையும் விட்டுவிட்டு அந்த சகோதரரை அவமானப்படுத்தும் வாயாக பேசியது உண்மையிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதே போலதான் ஜனாதிபதி அவர்கள் ஜூலை 30 கிடையில எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு முன்மொழிவை கொண்டு வருவதாகவோ இல்லாட்டி இறுதி பேச்சுவார்த்தைக்கு 30 தான் தேதி என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் அந்த விடயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு வாரத்துக்குள்ளே இந்த தேசிய கடன் மறுசீரமைப்பை பற்றி ஒரு வாரத்துக்குள்ளே கேபினட் அனுமதியை எடுத்து அதை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாராளுமன்றத்தினூட நன்றி. ஒரு வாரத்துக்குள்ளே கேபினட்டுக்கும் இந்த விடயத்தை கொண்டு, இந்த தேசிய கடன் மறுசீரமைப்பு விடயத்தை கேபினட்டுக்கு கொண்டு, கேபினட் அனுமதியை எடுத்து அதனை தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு இதை எடுத்து வந்து பாராளுமன்றம் ஊடாகவும் கூட ஒரு பிரேரணை தன்னுடைய இருக்கும் இந்த மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து நிறைவேற்றக்கூடிய அளவு இருக்குன்னு சொன்னால் ஏன் தமிழருடைய பிரச்சனையும் கூட இவ்வளவு வேகமாக அவரால் செய்ய முடியாது? அவர் உண்மையிலே செய்ய விரும்பினால் செய்திருக்கலாம். ஆக குறைந்தது ஒரு பிரேரணையாவது குறைந்து இந்த நாட்டிலே 30 நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க போறோம், இதுக்கு பாராளுமன்றத்துடைய அனுமதியை நாங்கள் தரப்போகிறோம் என்றாவது ஆக குறைந்து அவர் உண்மையாக இருந்தால், அவருடைய கருத்துகள் உண்மையாக இருந்தால் அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று எந்த அவசியமும் அவருக்கு இல்லை.